ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கே கே நகர் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, பாறை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, என் சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாறை மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்னா, இந்த சைஸ்க்கு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு ஃபுல் பூண்டு வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மீன் குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு எப்பயுமே நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் ஓரளவு பொரிஞ்சா போதும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்ச தக்காளி, வெங்காயம், மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு அந்த இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாடையெல்லாம் போயிட்டு இப்போ வீட்டு குழம்பு மிளகாய்த்தூளை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். புளி கரைச்சி நல்லா தண்ணி ஊத்தியாச்சு. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதி வரட்டும், நல்லா மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட்டுடலாம். குழம்புல மீன் போட்டாச்சு. லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு, மீனும் நல்லா வெந்துருச்சு. பாறை மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்றதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.